அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, மகா சிவராத்திரி அன்று இந்த தவறுகளை கண்டிப்பாக செய்து விடாதீர்கள். அது என்னென்ன தவறு என்பதை காணொலி உள்ளே சென்று பார்க்கலாம். மேல் விவரங்களுக்கு காணொலி உள்ளே போகலாம், வாருங்கள். இந்த காணொலியை தயவு செய்து முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த காணொலியை சிவபக்தர்கள் அனைவரும் கண்டிப்பாக தவறாமல் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, சிவபக்தர்களாகிய நாம் ஏன் சிவனை வணங்க வேண்டும்? பிறவியினும் பெருங்கடலில் நீந்துவதற்காக. இந்த மேலும் மேலும் பிறந்து பாவங்களை சம்பாதித்து கொண்டும் அல்லது புண்ணியங்களை சேர்த்து கொண்டும் இருந்தால் மேலும் மேலும் பிறவிகள் கண்டிப்பாக வரும். ஆக இதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் சிவபூஜை நல்லது. மேலும் மகா சிவராத்திரி என்று ரொம்ப ஆச்சாரத்துடன் இருப்பது நல்லது. எந்தெந்த தவறுகள் செய்யக்கூடாது? குறிப்பாக புலால் உண்ணுதல், மது அருந்துதல் அன்றைக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாது. நீங்கள் அசைவ பிரியர்களாக இருக்கலாம், அந்த நாளில் தயவு செய்து அதை விளக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இல்லறத்தில் இருப்பவராக இருந்தால் கூட இல்லற வாழ்க்கையிலிருந்து சற்று தள்ளி இருங்கள் அந்த நாட்களில், மகா சிவராத்திரி அன்று. மேலும் நீங்கள் உண்மையிலே விரதம் இருக்க வேண்டுமென்றால் அடுத்ததாக நீங்கள் அன்று சிவராத்திரி அன்று கண்டிப்பாக கண் விழித்து இருக்க வேண்டும். இவைகள் தான். மேலும் இந்த காணொலியில் சிவராத்திரியினுடைய விரத முறையை பற்றியும் பார்ப்போம். அப்போதுதான் நாம் பரிபூரணமாக சிவனுடைய அருளை பெற முடியும். ஏன் மகா சிவராத்திரி விரதம்? ஈசனின் திருவடி நிழலில் இடம் கிடைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக மகா சிவராத்திரி என்று விரதம் இருக்க வேண்டும். மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு விரதம் இருக்க நாம் வழிபாடு அனைத்தும் நிறைவேறும். சிவராத்திரி விரதம் எப்படி இருப்பது, அதன் சூட்சமங்கள் என்ன, அந்த விரதத்தின் போது செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்ன என்பதை பற்றி விரிவாக இங்கு பார்ப்போம். மகா சிவராத்திரி என்றோ அல்லது மாத சிவராத்திரி என்றோ நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கலாம், தவறில்லை. எப்படி விரதம் இருக்க வேண்டும், அதனுடைய பலன்கள் என்ன என்ற பல கேள்விகள் மனதில் இருக்கும். நாம் எந்த விரதம் இருந்தாலும் அதற்கான பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி விரதம் இருந்தால் நல்லது தான். சிவராத்திரி தினத்தில் எப்படி விரதம் இருந்தால் சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி, அம்பாளுக்கு அதாவது பார்வதிக்கு 9 ராத்திரிகள் அதாவது நவராத்திரி. சிவராத்திரி தினத்தில் முழு விரதமிருந்து வழிபடக்கூடிய உன்னதமான நாள். இந்த புண்ணிய நாளில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இங்கு பார்ப்போம். காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து பஞ்சாட்சரம் எனும் சொல்லக்கூடிய ஓம் நம சிவாய எனும் நாமத்தை கூறி நாம் சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்து வருகிறோம் என்றால் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும். மகா சிவராத்திரியில் எந்தெந்த ராசியினர் எந்த பொருளால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் தெரியுமா? நித்திய பூஜை செய்பவர்கள் அதை செய்யலாம். சாதாரணமாக கடவுள் படங்கள் வைத்து வழிபடுபவர்கள் அந்த வழிபாட்டை செய்யலாம். காலையில் நாம் பூஜை அறையில் விளக்கேற்றி 2 வாழைப்பழங்கள், வெற்றிலை பாக்கு, 1 டம்ளர் பால் நைவேத்தியமாக வைத்து வழிபட்டு தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் என்னவெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் படிக்கலாம். அதோடு ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை உச்சரிக்கலாம். அன்றைய தினம் காலை, மதியம், இரவு என்ற 3 வேளைகளும் சாப்பிடாமல் இருந்து இரவில் கண் விழிக்க வேண்டும். அப்படி முழு நாளும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது. உடல்நல பிரச்சனைகள் உள்ளது என்றால் மேலும் கர்ப்பிணி பெண்கள் பழத்தை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அவர்கள் கூட இந்த விரதத்தை தவிர்க்கலாம் என்று சில பேர் கூறுகின்றனர். அது மேலும் உணவு எடுக்காமல் இருக்க முடியாது என்பவர்கள் முடிந்தவரை அன்றைக்கு ஒரு நாளாவது நாம் சமைத்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் பழங்கள், அவல் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. தண்ணீர், பழச்சாறு அருந்தலாம். சிவராத்திரி தினத்தில் நாம் வீட்டில் பூஜை செய்வதோடு இரவில் வீட்டில் சிவலிங்கத்திற்கு 4 ஜாம பூஜை செய்து வழிபடலாம். அல்லது கோயிலுக்கு சென்று அங்கு சிவலிங்க செய்யப்படும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். மகா சிவராத்திரி தினத்தில் குறைந்தபட்சம் ஒரு வில்வ இலையாவது சிவனுக்கு நாம் அர்ச்சித்து வழிபடுவது நல்லது. இது முன்வினையையும் இந்த பிறவியினுடைய வினையையும் அறுக்கும் வல்லமை வாய்ந்தது. சிவனின் துதியும் சிவ ஆராதனையும்
அனைத்தும் நன்மைகளை தரக்கூடியது. மகா சிவராத்திரி அன்று இரவில்தான் மிகுந்த விசேஷம். மாலை நாம் நம் பூஜை அறையில் உள்ள சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடலாம். அப்படி இல்லாதவர்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையும் கலந்து கொள்ளலாம். மேலும் குறைந்தபட்சம் அன்று இரவு 1 மணி வரையாவது நாம் கண் விழித்து சிவனை வழிபட வேண்டியது அவசியம். சிவனை நினைத்தாலே நம் வாழ்க்கை மாறும். சிவராத்திரியின் மகிமை தெரியுமா? சிவராத்திரி முடிந்து மறுநாள் காலை அதிகாலை 4 மணிக்கு தான் கால பூஜைகள் நிறைவேறும். அதன் பின்னர் அங்கே கொடுக்கப்படும் பிரசாதத்தை நாம் வாங்கி கொண்டு நம் விரதத்தை நிறைவு செய்யலாம். அதுவரை கோயிலுக்கு வெளியில் சிலர் அன்னதானமாக கொடுக்கும் உணவை எடுத்துக்கொண்டால் உங்கள் விரதம் கலைந்துவிடும். அதனால் அதிகாலை 4 மணிக்கு கால பூஜை நிறைவேற்ற பின்னரே பிரசாதத்தை சாப்பிட வேண்டும். அல்லது வீட்டிற்கு வந்து ஏதேனும் ஒரு சாதத்தை செய்து அதை கோயிலுக்கு சென்று சிவனை தரிசித்து வரும் சிவபக்தர்களுக்கு வழங்கலாம். நாமும் சாப்பிடலாம். இப்படி செய்ய சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மகா சிவராத்திரி என்று விரதம் இருப்பவர்களுக்கு மேலும் ஒரு முக்கியமான செய்தி, சிவராத்திரிக்கு மறுநாள் பொழுதிலும் நாம் உறங்கக்கூடாது. நாம் உணவை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் உறங்குவது தவறு. அன்று மாலை நாம் பூஜை அறையில் தீபமேற்றி வழிபட்டு இரவு 8 மணிக்கு மேல் உறங்கலாம். சிவராத்திரி தினத்தில் கோயிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே கண் விழித்திருக்க திரைப்படம் பார்த்தல், விளையாடுவதாக இருந்தால் நாம் சிவராத்திரி விரதம் இருப்பதற்கு பதிலாக சும்மாவே இருந்து விடலாம். மேற்கூறியவாறு சிவராத்திரி விரதம் இருந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து சிவனை வழிபட்டால் வாழ்வில் செல்வம், ஞானம், புகழ், நாம் எண்ணிய உயர்ந்த வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளின் சிறப்பான வளர்ச்சி, மோட்சம் ஆகிய அனைத்தும் வகையான செல்வங்களும் கண்டிப்பாக நம்மை வந்து சேரும் என்பதில் ஐயமில்லை. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காணொளி வழியாக மகா சிவராத்திரி என்று நாம் என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும், எப்படி மகா சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும், இதனால் நம்மளுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொளி உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் பேரன்பிற்குரிய பேராசிரியர் RV பழனி அரவிந்தர் அன்னை அருட் சேனலில் இருந்து. இந்த காணொளியை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.